வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி March 8 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் நீங்கள் வந்து அவங்களுடைய சகோதரியாவோ இல்லை உங்கள் அம்மாவாவோ உங்களுடைய மனைவியாவோ உங்களுடைய மகளாவோ நீங்கள் வந்து எல்லோரையும் கொண்டாடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே விலாக். ஸோ நான் வந்து விலாக் எடுக்கலான்னு பார்க்கும்போது இன்றைக்கி கரெக்டாக சூப்பராக செவ்வாய்க்கிழமை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை இன்றைக்கி. ஸோ மாசி கிருத்திகை சூப்பராக நான் வந்து எப்படி வந்து சமைச்சி சாமிக்கு வந்து படையல் போட்டேன் அப்படின்றதையும் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ எண்டில் கண்டிப்பாக நான் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்றத சின்ன கிளிப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ என்னுடைய மற்ற வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் கார்த்திகாஸ் கிச்சன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசத்துக்கு நான் வந்து தண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு பக்கம் நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசி வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேமியா வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது பாயசத்துக்குன்னு சேமியா வந்து மெல்லிசாக இருக்கும். ஸோ இந்த சேமியா ரெண்டுத்தையும் நெய்யில் வந்து நான் வறுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து செவந்து நல்லா அந்த ஜவ்வரிசிலாம் நல்லா வெள்ளை வெள்ளையாக அந்த முத்து மாதிரி இதுவாகும். ஸோ இதை வந்து நெய்யில் வந்து வறுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி கொதிச்சிருந்தது இல்லையா, ஸோ அதில் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் நிறைய வேகட்டும். இன்னொரு ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா முந்திரி திராட்சையை நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ பாயாசம், பால் பாயாசம், சேமியா, ஜவ்வரிசி சேர்ந்து அண்ட் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஸ்வீட்டுக்கு உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஜவ்வரிசி அண்ட் சேமியா நல்லாவே வெந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி நம்ம போட்டுக்கலாம். அண்டு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சர்க்கரை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஒரு பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்ஷனல் தாங்க, கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் 1 டம்ளர் பால் வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அண்ட் நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் போட்டாச்சு. நம்மளுடைய பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சீரகம், கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வடகம். இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்களா, பருப்பு கடையில் பண்ண போகிறோம். ஸோ 2 காஞ்ச மிளகாய் நான் வந்து கட் பண்ணி போட்டாச்சு. ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கீரையில் நம்ம கடையில் பண்ண போகிறோம். ஸோ இதை ஸோ துவரம் பருப்பு 1/2 டம்ளர் நான் எடுத்துருக்கேன். 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அதாவது 2 வெங்காயம் 1 தக்காளி நான் போட்டிருக்கேன். அண்டு வந்து முருங்கை கீரை 1 கைப்பிடி அளவு நான் போட்டிருக்கேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அண்ட் வந்து பெருங்காயம் வந்து 1 பிஞ்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இதை நல்ல ஒரு 3 விசில் வந்து நல்லா விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய முருங்கை கீரை கடையில் வேகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம தாளித்த அந்த காஞ்ச மிளகாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதையும் அந்த கல்லுப்பும் போட்டு நல்லா ஒரு கடையில் கடைஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து கடைஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச அந்த கீரையும் அந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா கடைஞ்சிடலாம். ஸோ நம்ம குடமிளகாய் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் அண்டு கொஞ்சமாக கடுகு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் இதுக்கு வந்து 1 வெங்காயம், 1லேருந்து 2 வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அண்டு 1/2 தக்காளி போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1 தக்காளி போட்டுக்கோங்க. அதாவது சின்ன தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போடுங்க, பெருசாக இருந்தால் 1/2 தக்காளி போடுங்க. அண்ட் நம்ம உருளைக்கிழங்கும் நம்ம வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தோல் சீவி நம்ம இது பண்ணிக்கிட்டோம். பச்சைப்பட்டாணி ஒரு ஆப்ஷனலுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அண்ட் குடமிளகாய் 2 குடமிளகாய், சின்ன குடமிளகாய் பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்து நம்ம போட்டுட்டோம். அண்ட் வந்து தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு.
ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடமுளகாய் அண்டு பச்சைப்பட்டாணி உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு வறுவல். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வந்து இதுவாகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுடைய வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பால் பாயாசம் அண்ட் வந்து சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு கொஞ்சமாக நம்ம கீரை கடையில் அண்டு குடமுளகாய் அண்டு உருளைக்கிழங்குலாம் போட்டு வறுவல். இப்போ நம்ம வந்து கிருத்திகைக்கு சூப்பராக சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க, என்னுடைய எங்கள் வீட்டில் நான் எப்படி வந்து இன்றைக்கி செவ்வாய் கிருத்திகை எப்படி கும்பிட்டேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக சாமிக்கும் படையல் போட்டாச்சு. நம்ம வந்து இன்றைக்கி சூப்பராக ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தாங்க, அதாவது முருங்கைக்கீரை போட்டு ஒரு கடையல், அதுக்கப்புறமா குடமுளகாய் உருளைக்கிழங்கு பச்சைப்பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு வறுவல், அதுக்கப்புறமா நம்ம பால் பாயாசம். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து இன்றைக்கி வந்து பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி ஒரு ரெசிபி வீடியோவோ இல்லை விலாக் வீடியோவோ இல்லை இன்ஃபோ வீடியோவோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.